நாங்கள் சாட்டே மட்டும் பிராமினம் ஆகிடுங்க, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். ஆனால் நேற்றுக்கு பார்த்தேன், வீட்டுக்கார் நான்வெஜ் வந்து நைட்டு வாங்கிட்டு வந்துட்டார். சரி, நம்ம 12 ஆனோடனே சாப்பிட்லான்னு சொன்னார். சரி, கடிகாரம் பார்க்குறேன், பார்சல் பார்க்குறேன், கடிகாரம் பார்க்குறேன், பார்சல் பார்க்குறேன், 12 ஆக மாட்டேது. ரொம்ப நேரம் கழித்து 12 ஆச்சு. என் வீட்டுக்கார் அப்போ கூட நோன்ட்டார், 12:10, 12:15 ஆனால் தான் பிரிக்கணும்ன்ட்டேன். ஸோ 12:10, 12:15 வரைக்கும் நம்ம கடிகாரனே பார்த்துக்கிட்டு இருந்து மீன் 12:10, 12:15 ஆனோடனே நான் பிரிக்க ஆரம்பித்தேன் பார்சலை. பார்சலை பிரித்தா பல பல ஐட்டம் வாங்கிட்டு வந்தார். என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பார்சல் இருந்துச்சு. ஸோ ஒரு பார்சலாக பிரித்தா, ஒரு பார்சலை பரோட்டா, ஒரு பார்சலை வந்துட்டு கொத்து பரோட்டா, ஒரு பார்சலில் வந்துட்டு சில்லி, சிக்கன் சில்லி, அமைட்டு 2 குருமா வாங்கிட்டு வந்திருந்தார். அவர் வாங்கிட்டு 12:10, 12:15 ஆகிறதுக்குள்ளே எல்லாமே ஆறி போச்சுங்க. ஸோ அவனில் வச்சு எல்லாத்தையும் நான் சூடு பண்ணிட்டேன். பரோட்டா, ஸோ நீங்கள் கொத்து பரோட்டா, 2 குருமா, அமைச் சிக்கன் சில்லியும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் வந்து சிக்கன் சில்லி. இங்கே பாருங்க, சிக்கன் சில்லி பார்க்குறதுக்கே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அவர் வந்துட்டு ஒரு கடை பக்கத்தில் வாங்கினார். அவர் கடை வந்து கோட்டைக்குப்பத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் இது வாங்கியிருந்தேன்னு சொன்னார். நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப ஆயில் இல்லைங்க, சில்லினாலே வந்துட்டு ரொம்ப ஆயில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கொத்து பரோட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டோம். பாய் பாய்.